தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன எதை பற்றி தெரிஞ்சுக்கலான்னா, தீபம், தீபத்தை பற்றி தாங்க நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். நம்ம வீட்டில் எப்போது தீபம் ஏற்றணும், எந்த திரியை பயன்படுத்தணும், எந்த திரியை பயன்படுத்தினா என்ன நல்லது நடக்கும் அப்படின்ற தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். காலையில் உஷாத் காலத்திலும் மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பும் வீட்டில் தீபம் ஏற்றணுங்க. எவர் சில்வர் விளக்கு ஆகவே ஆகாது. அதே மாதிரி இரும்பு விளக்கையும் வீட்டில் பயன்படுத்தக்கூடாதுங்க. இரண்டு திரி சேர்த்து முறுக்கி ஏற்றுவது உத்தமம், ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்க. தீபத்தை கிழக்கு திசையிலும் மேற்கு திசை நோக்கியும் வடக்கு திசை நோக்கியும் தீபம் ஏற்றணும். தெற்கு திசையில் தீபத்தை ஏற்றக்கூடாது. ஏன்னா தெற்கு அப்படின்றது யமதர்மனுக்கு உரிய திசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு திரி ஏற்றுவோர் எப்போதும் கிழக்கு நோக்கியே தீபம் ஏற்ற வேண்டும். புதிய மஞ்சள் துணி திரி போட்டு விளக்கு ஏற்றினால் சேவினை, பில்லி, சூனியம், பேய்பிசாசு இவை யாவும் நம்மளை அண்டாதுங்க. பஞ்சு திரி போட்டு விளக்கு ஏற்றினால் மங்களம் உண்டாகும். வாழைத்தண்டு திரி போட்டு விளக்கு ஏற்றும் பொழுது புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். பட்டு நூல் திரி போட்டு விளக்கேற்றினால் எல்லா வித சுகங்களும் கிடைக்கும். ஆமணக்கு எண்ணெயில் நாம் தீபம் ஏற்றும்போது அனைத்து விதமான செல்வமும் நமக்கு கிடைக்கும். தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றும் பொழுது உடல் ஆரோக்கியம் பெறும், செல்வம் பெருகும். நல்லெண்ணெய் தீபம், நம்ம இந்த நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றும் பொழுது யம பயம் அப்படின்ற விஷயம் நம்மளை விட்டு அகன்று போகும். அதே மாதிரி தேக ஆரோக்கியம் அப்படின்றதும் கிடைக்குங்க. தாமரை நூல் திரி போட்டு விளக்கேற்றும் பொழுது லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். தாமரை பூ அப்படின்னாலே லக்ஷ்மி தேவிக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பூ. நெய் தீபம் ஏற்றும் பொழுது சகல சௌபாகியமும் கண்டிப்பாக உண்டாகும். நீர் நிரம்பிய பாத்திரத்தை பூஜை அறையில் வைப்பது மிக மிக நல்லது. நம்ம அப்படி நீர் நிரம்பின பாத்திரத்தை பூஜை அறையில் வைக்கிறது மூலமாக நம்மளுடைய பாவங்கள் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எத்தனை தீபங்கள் நம்ம வீட்டில் வச்சுருந்தாலும் சரிங்க, கண்டிப்பாக அகல் விளக்கு ஒன்று கண்டிப்பாக வச்சே ஆகணும். நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திட்டு இருந்ததும் அகல் விளக்கும் நல்லெண்ணெய் தீபமும் தான். அதனால் மறக்காமல் கண்டிப்பாக அகல் விளக்கு ஒன்றை பயன்படுத்துங்க. எப்போதுமே சொல்கிறது தாங்க, தீபத்தை வாயால் ஊதி அணைக்கக்கூடாது. நன்றி. என்னுடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.